ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே புக் பேக் ரோமன் லெட்டர் 8 ப்ராப்ளம் கார்னரில் 5th சம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? அ மேன் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் 2 வெர்டிக்கல் வால்ஸ். ஸோ வெர்டிக்கல்னா என்னது? இப்படி. ஹாரிசான்டல்னா இப்படி. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெண்டு வெர்டிக்கல் வாலுக்கு நடுவில் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ 680 மீட்டர் அப்பார்ட். ஸோ ரெண்டு வெர்டிக்கல் வால்ஸும் 680 மீட்டர் அப்பார்ட். ஸோ ரெண்டும் எவ்வளோ எவ்வளோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளோ இடைவெளி, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 680 மீட்டர். அப்போ இந்த சவருக்கும் இந்த சவருக்கும் உள்ள இடைவெளி வந்து 680 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடுச்சு. He claps his hand and hears two distinct echoes. அதாவது இவர் இங்க நின்னுட்டு என்ன பண்ணிருக்காரு? கை தட்டி இருக்காரு. கை தட்டிட்ட உடனே அவரு ரெண்டு விதமான எக்கோவை கேட்டிருக்காரு. ஸோ ரெண்டு எக்கோ கேட்டிருக்காரு. புரிஞ்சுச்சா? ஒன்று வந்து 0.9 செகண்டில் கேட்டார் ஒரு எக்கோ, இன்னொரு எக்கோ 1.1 செகண்டில் கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இவர் இங்கே நின்று தட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தனா, இந்த சவரில் போய் பட்டு ஒன்று வரும், இன்னொன்று இந்த சவரில் போய் பட்டு ஒன்று வரும். ஓகே, ஒரு எக்கோ வந்து 0.9 செகண்ட் எடுத்துக்கிச்சு, இன்னொன்று சவுண்டு போய் பட்டு எக்கோவாக வர்றதுக்கு 1.1 செகண்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு? ஸோ அப்போ அந்த சவுண்டு எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த செகண்டில் இருக்கிறத நான் டைம்னு எடுத்துக்கலாமா? நான் ரெண்டு டைம் இருக்குன்றதுனால நான் வெறும் காமனாக டீன்னு போட முடியாது. ஸோ ரெண்டு இருக்குன்றதுனால நம்பரையும் கொடுத்துக்கோறேன். இது T1 ஆகும், இது T2 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இப்படி வந்த சவுண்டோட ஸ்பீடு என்ன அப்படின்றது தான் என்ன கேட்குறாங்க. ஸ்பீட்னா என்னன்னு நம்ம சிம்பிளில் நோட்டிஃபை பண்ணுவோம், பி அப்படின்னு நோட்டிஃபை பண்ணியிருப்போம். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் அது ட்ராவல் பண்ணியிருக்குன்றது தான் கேட்குறாங்க. ஸோ அதை நான் ஸ்மால் வி, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்மால் வியை கண்டுபிடிக்கணும். என்கிட்ட என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ் 680 தெரியும், T1 வந்து 0.9 செகண்ட் ஆகும், T2 1.1 செகண்ட் ஆகும் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா நீ கவனி, ஒரே மனுஷங்க தான், ஒரே சவுண்டு தான், அந்த மனுஷங்கிட்ட இருந்து வந்த ஒரே சவுண்டு தான், ஆனால் அது எக்கோவா டிஃப்ரெண்ட் டைமை எடுத்துக்கிச்சு, அவ்வளோதான், ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ டைம் மட்டும் ஏன் வேறு வேறு ரெண்டாக இருக்கணும்? அதையும் நான் ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த டைமையும் இந்த டைமையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே ஆள், ஒரே சவுண்டு, ஒரே டிஸ்டன்ஸ் இருக்குன்னும் போது டைம் மட்டும் ஏன் வேறு வேறு இருக்கணுன்றதுனால நான் இந்த ரெண்டு டைமையும் ஆட் பண்ணி அதையும் ஒன்னா ஆக்க போறேன். ஓகே, சரி, இப்போ T1 + T2, ஓகேவா? டைமை ஏன் ஒன்னா ஆக்குறோன்றது புரிஞ்சுச்சா? எல்லாமே ஒன்னு இருக்குன்னும் போது இது மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த 0.9ன்றது T1 + T2 1.1, காமனா நான் T போட்டுறேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. ஸோ 0.9 1.1 ஆட் பண்ணலாமா? ஸோ 0.9 போட்ட, 1.1 போட்ட, 9 + 1 என்னது? 10. ஸோ 0 இங்கே 1 போட்டாச்சு. ஸோ 1 + 1 2, 2.0. புள்ளிக்கு அப்புறம் 0 வந்ததுன்னா அது கணக்கில் இல்லை, நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அப்போ வெறும் நான் 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 2 செகண்ட். ஸோ நான் ஒரே டைமையும் கண்டுபிடிச்சிட்டேன், 2 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே நல்லா கவனி, உனக்கு க்வெஸ்சனே சொல்லிட்டாங்க இது எக்கோ அப்படின்ட்டு. ஸோ எக்கோவில் படித்த ஒரே ஃபார்முலா வெலாசிட்டி அப்படின்றது 2D/டைம் அப்படின்றது. Distance travel by sound divided by time. Time T னு எழுதுறோம். Sound distance வந்து இன்னது இங்க D அங்க D. So 2D/டைம் அப்படின்றதுதான் எக்கோல படிச்ச ஒரே ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? வி தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸுக்கும் எனக்கு வேல்யூ இருக்குது, டைமுக்கும் எனக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, 2 × 2, டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது? 680 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால 680 / டைம். டைம் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 2 செகண்ட் அப்படின்னு கிடச்சிருக்கான். ஸோ இந்த 2வையும் இங்கே போட்டுடுறோம். ஸோ இந்த 2வையும் மேலே ஒரு 2 கீழே ஒரு 2 நான் கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஸோ இந்த 2வையும் நான் மேலே இருக்க 2வையும் கீழே இருக்க 2வையும் கேன்சல் பண்ணிடுறேன். மீதி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 680 தான் இருக்கு. ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதிடுறோம். அப்ப நான் என்னோட சவுண்டோட ஸ்பீடை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது 680 மீட்டர் போகுது ஒரு செகண்டுக்கு, அதுதான் பர் செகண்ட். ஸோ இதுதான் என்னோட சவுண்டோட ஸ்பீட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டோட மீட் பண்ணுறேன்.